இன்றைய மன்னா. மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். 1 சாமுவேல் 16:7. நம்முடைய தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, ஒரு மனுஷனை தேவன் பார்க்கக்கூடிய பார்வைக்கும் இந்த உலகம் பார்க்கக்கூடிய பார்வைக்கும் வித்தியாசம் உண்டு என்று சொல்லி. இந்த உலகம் ஒரு நபரை தெரிந்து கொள்ளும் பொழுது பணத்தை வைத்து, அழகை வைத்து, அந்தஸ்தை வைத்து, அதிகாரத்தை வைத்து, சகல காரியங்களை முன்னிறுத்தி இந்த உலகம் ஒரு மனிதனை தெரிந்து கொள்கிறது. ஆனால் தேவன் எந்த வண்ணமாய் ஒரு மனுஷனை தெரிந்து கொள்கிறார்? ஒரு மனுஷனுடைய தாழ்மையை பார்த்து, பரிசுத்தத்தை பார்த்து, கீழ்ப்படுதலை பார்த்து, உண்மையை பார்த்து தேவன் தெரிந்து கொள்கிறார். வேதத்தில் வாசித்து பார்க்கிறோம், மோசே அவன் உண்மையுள்ளவனாக இருந்தான் என்று சொல்லி, நோவா தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே அவன் உத்தமனும் நீதிமானுமாக இருந்தான் என்று வேதம் சொல்கிறது. ஆம், தேவனுடைய தெரிந்தெடுப்பு வித்தியாசமானது. ஈசாயின் குமாரனாகிய தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி தேவன் அவனை குறித்து சாட்சியும் சொல்லியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உண்மையாக இருப்போம், தாழ்மையாக இருப்போம், கீழ்ப்படிவோம், தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையிலே வாழுவோம். நம்மை கொண்டு தேவன் பெரிய காரியம் செய்வார். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. காட் பிளெஸ் யூ.